இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் purplenot.com. பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. பாஃப்தா மீடியா வொர்க்ஸ் வழங்கும் அர்ஜுன் விஜய் ஆண்டனி நடிப்பில் கொலைகாரன் ரம்ஜான் வெளியீடு. சார் ரொம்ப ரொம்ப மாசம் நடிச்சிருக்காங்க சார், வித்தியாசமா இருக்கு, போய் பாருங்க, நல்லா இருக்கும். பிஜிஎம் வேற லெவல், படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. கேவலமா இருக்கு ஜி, நல்லா இல்லை ஜி படம், அவ்வளோதான். செல்வராக என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரல ஜி. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு படம். நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். ஏன்னா அங்கங்கே சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, பட் தெரியல அந்த அளவுக்கு. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, செல்வராகவன் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்குது படத்தில். அண்டு பிஜிஎம் சைடில் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கரோட பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கலாம். பொலிட்டிக்கல் கரண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சோஷியல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எப்படி பாலிடிக்ஸ் உள்ளே வரான்றதுக்காக தான் இந்த படமே. ஒரு புதுப்பட்ட லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் இந்த படத்தில் அந்தளவுக்கு இருக்காது, பட் ஸ்டில் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் அரசியல் சுச்சுவேஷனில் எப்படி ஒரு நார்மல் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பாலிடிக்ஸ் உள்ள வரணும்னா என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறான்றதை காட்டியிருக்காங்க. அதுதான் அந்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராமல் ஓரளவுக்கு இருந்தாங்கன்னா ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி ஒரு படத்தை பார்க்கும்போது எந்த ஒரு எனர்ஜியோட போனோமோ அந்தளவுக்கு வெளில வருமா அந்த எனர்ஜி இல்லை. நல்லா இருக்குது சார், செல்வராகவன் மூவி சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காரு. இல்லை நல்லா தான் இருக்கு, நல்லது நல்லா தான் இருக்கு. செல்வராகவன் படம் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். அது அவங்க ரிவ்யூஸ் நல்லா இருக்குமே, நல்லா இருக்கு. சூர்யா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, மாசினா இருக்கு ப்ரோ. ஃபைட்லாம் செம்மையாக இருக்குது. ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபைட் ஒன்று, செம்ம ஃபைட் ப்ரோ அது. செல்வராகவன் டேரக்ஷன் வேற லெவல், செம்மையாக இருக்கு படம், எல்லாமே பிடிச்சிருக்கு. பாலிடிக்ஸோட இன்வால்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒத்து போகுது, கொஞ்சம் நிறையவே ஒத்து போகுது இந்த பாலிடிக்ஸுக்கும் இந்த பாலிடிக்ஸுக்கும். கண்டிப்பாக செல்வராகவன் படம் தான் இருக்குது, நம்ம சொல்ல முடியல, எனக்கு பிடிச்சிருக்கு படம், நல்லா இருக்கு. செல்வராகவன் மூவி, சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா படத்துலையும் அரசியல் காமிக்கிறாங்க, இந்த படத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, வெரி குட். ஓகே ப்ரோ, நாட் சாட்டிஸ்ஃபைட் ஃபுல்லி. இந்த காம்போக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இது கிடையாது. செல்வராகவன் படம் கிடையாது கண்டிப்பாக, அது மட்டும் சொல்ல முடியும். பட் ஆனால் ஏதோ கைண்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தால் மேபி கொஞ்சம் திங்க் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுச்சு. செம்மையாக இருக்குது ஜி, அரசியல் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான், செம்மையாக இருக்குது படம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு, இல்லை அதோட வித்தியா அது அந்த அவரோட டைரக்ஷன் மாதிரி இல்லை, இது வித்தியாசமாக தான் இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூர்யாக்காக தான் மெயினாக பார்க்கலாம், இந்த மாதிரி தான் இருக்குது, செல்வராகவன் சார் படம் மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம் தான். நல்லா நடிச்சிருக்காங்க, இல்லை ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்கு. அந்த கான்செப்டாக பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, மதுரை பார்க்கலாம். இல்லை வழக்கமான செல்வராகவன் படம் நான் ஃபீல் பண்ணல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் கமர்ஷியல், ஏன்னா சூர்யா இருக்க பெரிய ஸ்டார் இருந்தாலும் கொஞ்சம் கமர்ஷியல் கண்டென்ட்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த யூத் வந்து வரணும் அப்படின்றதெல்லாம் பிடிச்சிருந்தது. இட்ஸ் ஓகே, என்ஜிகே டூ வந்தால் கூட நல்லாயிருக்கும், பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா, வேறு லெவலாக இருக்குண்ணா. சூர்யா எல்லா படத்தோட இந்த நல்லா நடிச்சிருக்காரு. பொலிட்டிக்கல் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் என்ன பண்ணுவாங்க அதை பற்றி தான் மாசாக இருக்குது. சூர்யா நடிப்பு வேறு மாதிரி இருக்குது, செல்வராகவன் படமே தான், படம் நல்லா இருக்குது, செல்வராகவன் சார் படம். ஸோ என்ன எதிர்பார்த்தோமோ அது இருக்குது, பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி தான் படம். ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு என்ன தேவையோ அது இருக்குது படத்தில், இருக்கிற எல்லாமே அதில் இருக்கிற எல்லாமே நல்ல பக்காவான ஆர்டிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம எப்படி சொல்கிறோம், அவங்க இதில் ப்ரூவ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம், அவசியம் இல்லை, அவங்க ஏற்கனவே எல்லாமே ப்ரூவ் பண்ண ஆர்டிஸ்ட் தான். ஸோ எல்லோரும் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது, இது ரெண்டு மாதிரி சொல்ல முடியாது சார். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, செல்வராகவன் படம் தான், சூர்யா வந்து அதில் ஒரு ஆர்டிஸ்டாக தான் வந்திருக்கிறாப்புல, செல்வராகவன் ஸ்டேக் ஆன் பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்குது படம். எனக்கு பிடிச்சிருந்தது இது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. இது சூர்யா ஃப்ளேவர் மாதிரி இல்லை, செல்வா ஃப்ளேவர் தான். அதான் ஒரு குடிமகனாக ஒரு ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்கணும், ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க, எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அவரோட ஆதங்கத்தை படத்தில் அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இளைஞர்களுக்கு தான் செல்வா சூர்யாவை வச்சு நம்ம தான் அடுத்த ஃப்யூச்சரு, நம்ம ஒழுங்காக ஓட்டு போடுறது, நம்ம தலைவர்கள் நம்ம ஒழுங்காக சூஸ் பண்ணணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவர் ப்ளேஸ் பண்ணுறாரு. எல்லாருமே தாறுமாறாக நடிச்சிருக்காங்க. சாய் பல்லவியோட கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருந்துச்சு. அவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாருமே யூஸ்வலாக கொடுக்குற டோனில் இல்லாமல் வேறு மாதிரி கொடுக்க வச்சுருக்காங்க. அது இன்டர்வியூலையும் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தான், இந்த சீனுக்கு இப்படி தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுன்னா அதுக்கு செல்வா எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸ்பிரஷன் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அது பார்க்குறப்ப எனக்கு இல்லை, இன்னொரு வாட்டி நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.